வந்துச்சு வந்துருச்சு. வேலூரில் மூளைச்சாவு அடைந்த இளைஞருடைய உடல் உறுப்புகள் தானம் செய்யப்பட்ட நிலையில் அது வேலூரிலிருந்து ஆம்புலன்ஸ் மூலமாக தற்போது சென்னை கொண்டு வரப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆம்புலன்ஸுக்காக வழிநெடுகளும் போக்குவரத்துக்களை சீரமைக்கப்பட்டு போக்குவரத்து காவலர்கள் அதற்கு உதவி புரிந்திருக்கிறார்கள். தொடர்ந்து வேலூரிலிருந்து 1.5 மணி நேரத்தில் சென்னை வந்திருக்கிறது இந்த உடல் உறுப்புகள். வேலூரில் மூளைச்சாவு அடைந்த இளைஞரின் உடல் உறுப்புகள் தானம் செய்யப்பட்ட நிலையில் அது வேலூரிலிருந்து அந்த உறுப்புகள் ஆம்புலன்ஸ் வாயிலாக தற்போது சென்னை வந்தடைந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 1.5 மணி நேரத்தில் வேலூரிலிருந்து சென்னையை வந்தடைந்திருக்கிறது அந்த உடல் உறுப்புகள். இது குறித்த முழு விவரங்களோடு செய்தியாளர் விஷ்ணு இந்த இணைப்பில் இருக்கிறார். விஷ்ணு, இது குறித்த முழு விவரங்களை பதிவு செய்யுங்க. வணக்கம். நேற்றைய தினம் வேலூர் மாவட்டம் பேர்ணாம்பேட்டை அருகே நடைபெற்ற இருசக்கர வாகன விபத்தில் சிக்கிய வேலூர் மாவட்டத்தை சேர்ந்த தினேஷ்குமார் 21 வயது இளைஞர் அங்க இருக்கக்கூடிய சிஎம்சி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் அவருக்கு தொடர்ச்சியாக சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. ஆனால் இன்று காலை அவருக்கு வழங்கப்பட்ட சிகிச்சைகள் பலனளிக்காத நிலையில் அவர் மூளைச்சாவு அடைந்ததாக மருத்துவர்கள் அவர்களுடைய பெற்றோருக்கு உறவினர்களுக்கு தெரிவித்தனர். அதனையடுத்து இளம் வயதிலேயே மூளைச்சாவு அடைந்த அவருடைய உடல் உறுப்புகளை பிறருக்கு தானம் செய்வதற்காக அவர்களுடைய பெற்றோர்கள் சம்மதம் தெரிவித்ததை அடுத்து இறந்த மூளைச்சாவு அடைந்த இளைஞர் தினேஷ்குமாரினுடைய கல்லீரல் மற்றும் சிறுநீரகம் மற்றும் இதயம் ஆகியவற்றை பிறருக்கு பொருத்தக்கூடிய பணிகள் என்பது தொடங்கியது. அதன் தொடர்ச்சியாக இன்று காலை சிஎம்சி வேலூர் மருத்துவமனையில் கல்லீரல் மற்றும் சிறுநீரகத்தை அங்கிருக்கக்கூடிய நோயாளிகளுக்கு பொருத்திய நிலையில் அவருடைய இதயத்தை சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் இருக்கக்கூடிய ஒரு நோயாளி ஒருவர் பதிவு செய்து பதிவு மூப்பின் அடிப்படையில் அவருக்கு வழங்கப்படுவதற்காக தமிழ்நாடு உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை கழகம் வழங்கியிருந்தது. இதனையடுத்து சென்னை வேலூரில் இருக்கக்கூடிய சிஎம்சி மருத்துவமனையில் இருந்து கிட்டத்தட்ட 160 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கக்கூடிய சென்னை அப்பல்லோ ஸ்ரீம்ஸ் ரோடு தேனாம்பேட்டையில் இருக்கக்கூடிய சென்னை அப்பல்லோ கிரீன்ஸ் ரோடு மருத்துவமனைக்கு கொண்டு வருவதற்காக ஒப்புதல் வழங்கப்பட்டு இதற்கான பணிகள் என்பது நடைபெற்றது. அதன் தொடர்ச்சியாக சென்னையை தற்பொழுது இந்த இதயம் என்பது அடைந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 90 நிமிடத்திற்குள் வேலூரில் இருந்து சென்னைக்கு இந்த இதயம் என்பது கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இன்னும் ஒரு சில மணித்துளிகளில் இந்த இதயம் என்பது மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு ஆபரேஷன் தியேட்டரில் தயாராக இருக்கக்கூடிய அந்த நோயாளிக்கு உடனடியாக பொருத்தக்கூடிய பணிகளுக்காக மருத்துவர்கள் காத்திருக்கிறார்கள். இந்த பணியை தமிழ்நாடு காவல்துறையும் சென்னை காவல்துறையும் இணைந்து தொடர்ச்சியாக வேலூரில் இருந்து சென்னை வருவதற்காக இருக்கக்கூடிய அந்த 160 கிலோமீட்டர் தொலைவிலும் ஆம்புலன்ஸ் வாகனத்திற்கு முன்னாள் பைலட் வாகனம் ஒன்று பாதுகாப்புக்காக வந்து வழியில் செல்லக்கூடிய வாகனங்களை தடுத்து நிறுத்தி ஆம்புலன்ஸ் வாகனம் விரைவாக செல்வதற்கு உதவி செய்தது. அதன் வகையில் தற்பொழுது இந்த ஆம்புலன்ஸ் வாகனம் என்பது சென்னையை வந்தடைந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 160 கிலோமீட்டர் தொலைவை 90 நிமிடத்திற்குள் அடைந்திருக்கிறது. தற்பொழுது இந்த ஆம்புலன்ஸ் வாகனம் என்பது நோயாளிக்கு பொருத்தப்படுவதற்காக கிரீன்ஸ் ரோடு 1000 விளக்கு கிரீன்ஸ் ரோடு பகுதியில் இருக்கக்கூடிய அப்பல்லோ மருத்துவமனைக்கு வந்தடைந்திருக்கிறது. 3 மணிக்கு புறப்பட்ட இந்த ஆம்புலன்ஸ் வாகனம் என்பது சரியாக 4:34, அதாவது 94 நிமிடங்களில் வேலூரில் இருந்து அப்பல்லோ மருத்துவமனைக்கு வந்தடைந்திருக்கிறது. உடனடியாக இந்த இதயத்தை கொண்டு சென்று அறுவை சிகிச்சை அரங்கத்தில் இருக்கக்கூடிய இந்த நோயாளிக்கு பொருத்தக்கூடிய பணிகளை இங்கிருக்கக்கூடிய மருத்துவர்கள் மேற்கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. உங்களுடைய தற்போதைய தகவல்களுக்கு நன்றி விஷ்ணு பிரகாஷ். வேலூரில் விபத்தில் மூளைச்சாவு அடைந்த இளைஞரின் உடல் உறுப்புகள் தானம் செய்யப்பட்ட நிலையில் தற்போது வேலூரிலிருந்து சுமார் 160 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய சென்னை அப்பல்லோ மருத்துவமனைக்கு அந்த உடல் உறுப்புகள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. கிட்டத்தட்ட 1.5 மணி நேரத்தில் அது தற்போது சென்னையை வந்தடைந்திருக்கிறது. போக்குவரத்து காவலர்கள் வழியெங்கிலும் போக்குவரத்தை சீர் செய்து ஆம்புலன்ஸ் மூலமாக அந்த உடல் உறுப்புகள் அப்பல்லோ மருத்துவமனையை வந்தடைவதற்காக உதவி செய்திருக்கிறார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.